அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, வளமையாக ரமலானுடைய காலங்களிலே பேசப்படக்கூடிய ஒரு தலைப்பை நான் இன்றைய தினம் உங்களுக்கு மத்தியில் சுருக்கமாக விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். ரமலானுடைய காலங்கள் வந்தால் கூடுதலாக பேசப்படக்கூடிய ஒரு தலைப்பு, ரமலானுடைய காலம் முடிந்துவிட்டால் எப்பொழுதுமே பேசப்படாத ஒரு தலைப்பு, இரவு தொழுகை. அந்த இரவு தொழுகையுடைய அந்த பகுதியில் குறிப்பாக வித்ர் தொழுகை சம்பந்தமாக பொதுவாக ஞாபகப்படுத்தப்படுவது குறைவு. அதுவும் ரமலானில் கூட இரவு தொழுகை பற்றி பேசப்படுகிற நேரத்தில் வித்ருடைய தொழுகை சம்பந்தமாக பேசப்படுவது குறைவு என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இந்த வித்ரு தொழுகை சம்பந்தமாக பேச வேண்டும் என்கின்ற எண்ணம் வருவதற்கான ஒரு காரணத்தையும் நான் சொல்லிக்கொள்கிறேன். அதாவது, இது ஒரு கடமையான தொழுகை அல்ல. ஒரு மனிதன் 5 நேரம் தொழுதுவிட்டால் அவனது கடமை முடிந்துவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு கிராமப்புறவாசி வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் இஸ்லாத்தை ஏற்ற பின்னர் என் மீது கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய 5 நேர தொழுகைகளையும் தொழுது, நோன்பு பிடித்து, ஜக்காத்து கொடுத்து, வசதி இருந்தால் ஹஜ்ஜும் செய்தால் என் மீது வேறு ஏதாவது கடமைகள் உண்டா அப்படி என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை என்றார்கள். அந்த மனிதர் போய்விடுகிறார். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அவர் என்ன சொல்லிவிட்டு போனார் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதரே, இதுக்கு மேலே நான் எதுவும் செய்ய மாட்டேன்றார். இதுக்கு மேலே நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃப்லஹ இன் ஸதக, அவர் உண்மை உரைத்தால் அவர் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொன்னார்கள். அவர் உண்மை உரைத்தால் அவர் வெற்றி பெறுவார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹி முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி. இந்த செய்தி எங்களுக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகை தவிர வேறு எதுவும் கடமை கிடையாது. தொழாதவரிடத்தில் நீங்கள் ஏன் தொழவில்லை அப்படி என்கின்ற கேட்கின்ற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அவர் 5 நேரம் தொழுது விட்டால், 5 நேரம் முறையாக தொழுது விட்டால் நீங்கள் ஏன் தொழவில்லை என்று கண்டிக்கின்ற தோரணையில் கேட்கின்ற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. ஆனாலும் இந்த தொழுகையை பற்றி ஏன் அப்படி இருந்தும் பேச வேண்டும் அப்படி என்று சொன்னால், நீங்கள் புகாரி தொடக்கம், அதாவது 6 கிரந்தங்கள் உட்பட எல்லோரும் வித்ர் தொழுகை சம்பந்தமான ஒரு பாடம் ஒதுக்கி இருக்கிறார்கள். முதல் செய்தி. இரண்டாவது மிக முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால், வித்ர் தொழுகை சம்பந்தமாக நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்ட செய்திகள் என்பதை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், வித்ர் தொழுகையை அந்த சமூகம் எந்த இடத்திலே வைத்து பார்த்தது என்பதை நம்ம முடிவெடுக்க முடியும். வித்ர் தொழுகையை எந்த இடத்திலே வைத்து அந்த சமுதாயம் பார்த்தது அப்படி என்கின்ற முடிவுக்கு நாங்கள் வர முடியும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்றைக்கும் இன்று வரைக்கும் அரபு உலக மக்களுக்கு மத்தியில் இந்த வித்ர் தொழுகையுடைய அதே தாக்கம் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இது மாத்திரமல்ல, இந்த இளைஞர் சமுதாயம் இன்றைக்குள்ள இந்த சமுதாயத்துக்கு முந்தின சமுதாயத்தை எடுங்க, நமது தந்தை தாதா பாட்டனார்களாக இருந்தவர்கள் அவருடைய காலத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால், அவங்க வித்ர் தொழுகைக்கு தனியான ஒரு முக்கியத்துவம் என்ன கொடுத்து வந்ததை கூட நாங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் இதில் இருக்குது என்று சொன்னால், இது வெறும் மரபு வழியாக கிடைத்த ஒரு முக்கியத்துவம் கிடையாது. மாற்றமாக சுன்னாவில் அதுக்கு வழங்கப்பட்ட முக்கியத்துவத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அதாவது பல அறிஞர்கள் வித்ர் தொழுகை அப்படி என்று தனி நூலை என்ன செய்கிறாங்க, அதுக்கு போடுறான், போட்டு அதில் அறிவிப்புகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், 200-300 தாண்டக்கூடிய அமைப்பில் அறிவிப்புகள் என்ன செய்கின்ற ஹதீதுகள் அசர்கள் அப்படி என்று பல செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தொழுகை ஏன் இதில் இவ்வளவு கவனம் எடுத்தார்கள் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், இது முதல் அம்சம். இரண்டாவது, இந்த தொழுகையில் ஏன் இவ்வளவு கவனம் எடுத்தார்கள் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எந்த சுன்னத்து தொழுகை தொழுதாலும் கூட அதில் வந்து மற்றவர்களுக்கு ஒரு பங்கு இருக்கும். மற்றவர்களுக்கு ஒரு பங்குண்டா, அவங்க பார்க்கலாம், அதை அவர்கள் அதை பார்க்கலாம், இவர் சுன்னத் தொழுகிறாரே அப்படின்ட்டு தெரிந்து கொள்ளலாம். எல்லா விதமான இதுவும் இருக்குது. சுன்னத் தொழுகிறார் என்ற பெயர் கூட என்ன செய்யும், கிடைக்கும் என்கின்ற தோற்றம் அதில் இருக்கும். அதே நேரத்தில் அந்த தொழுகையில் இன்னொன்று இருக்குது. இந்த இந்த சுன்னத் தொழுகையில் ஃபர்லு தொலை நம்ம வந்து ஆகணும், அதனால் சுன்னத் தொழுதுபடும். ஃபர்லு தொலை நம்ம வந்த நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம், ஃபர்லு தொலை தான் வந்திருப்பாங்க. இப்போ இக்காமத்து சொல்லிடுவோம்னு வந்திருப்பாங்க, பார்த்தா இன்னும் 5 நிமிஷம் இருக்குது, முஹஸ்ஸின் எழும்புற மாதிரி இல்லை, என்ன செய்ய என்று 2 ரக்காத் செஞ்சுருவாங்க, தொழுதுருவாங்க. அந்த நேரத்தில் வந்து 2 ரக்காத் நம்ம தொழுகிற நேரத்தில்
அதாவது இகாமத்தை எதிர்பார்த்து டைம் கிடைச்சிட்டு என்று தொழக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் உண்டு. இது எல்லா வகையிலையும் வித்தியாசப்படக்கூடிய ஒரு தொழுகை வித்ரு தொழுகை. இரவுல நீங்கள் தியாகம் செய்து ஆக வேண்டதுக்கு ஒரு நேரத்தை, இதுக்கு தேவலாம், இதுக்கு அதுக்கான தேவை இல்லை. ஆனா அங்க என்ன செய்ய, நம்ம கொஞ்சம் தியாகம் செய்தாக வேண்டும், ஒரு இன்பத்தை தியாகம் செய்தாக வேண்டும். ஒன்று. இரண்டாவது, ஃபர்லு தொழுகைக்கு முந்தின ஒரு தொழுகை அல்லது ஃபர்லு தொழுகைக்கு முந்திய ஒரு தொழுகையும் அல்ல, ஃபர்லு தொழுகைக்கு பிந்திய ஒரு தொழுகையும் அல்ல. எனவே கடமை என்று நீங்கள் எழும்ப வேண்டிய அவசியம் இல்லை அங்க. இரண்டு. மூன்றாவது, தெரிந்தால் வீட்டில் உள்ளவர்களுக்கு மட்டும் தெரியக்கூடிய தொழுகை, இன்னும் முடிந்ததுன்னு சொன்னா வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாம போக முடிந்த ஒரு தொழுகை அது, இந்த வித்ரு தொழுகை. எனவே அந்த நீங்க தொழுகிறீங்க அப்படி என்பது வெளியே சொன்னாலே தவிர வேற என்னது தெரியாது. வெளியே சொன்னாலே தவிர அப்படி ஒரு தொழுகை தொழப்படுவது வேற யாருக்கும் என்ன தெரியாது என்கின்ற இடத்திற்கு வரும். அப்ப இஹ்லாசுடைய சந்தர்ப்பம் அதுக்கு அதிகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் தொழுகை எங்க தொழுதா சிறந்தது சொன்னாங்க, வீட்டில் தொழுதா, வீட்டில் தொழுவது சிறந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வீட்டுக்குரிய இடம், இப்போ வீட்டில் தான் தொழுதாக வேண்டும் என்கின்ற லெவலில் உள்ள தொழுகை தான் இந்த வித்ரு தொழுகை. நம்ம வீட்டில் தான் தொழுதாகணும், பள்ளியில் தொழுகிற சந்தர்ப்பங்கள் என்ன செய்யும், மிக 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 குறைவாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் வீட்டில் தான் சுன்னத்து தொழுகை சிறந்தது. ரசூல் அங்கே தான் என்ன செய்தார்கள், தொழுதார்கள். இன்னும் சொல்ல போனால் காலம் முழுதும் ரமதானில் மூன்று நாளை தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்ரு தொழுகையை பள்ளியில் தொழுததாக ஒரு செய்தியும் இல்லை. அப்படின்னு அவங்களோட 23 வருட காலத்திலே ரசூல் அங்கே வித்ரு தொழுதிருக்கிறார்கள். 23 வருட காலத்திலே தொழுதிருக்கிறார்கள். ஆரம்ப காலத்திலிருந்தே ரசூலா வித்ரு தொழுவார்கள், தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் இருந்தே. அப்போ 23 வருட காலத்தில் மூன்று நாட்களை தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் தொழுத ஒரு தொழுகை என்றால் இந்த வித்ரு தொழுகை தான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு கவனம் எடுத்த ஒரு தொழுகை. எனவே இந்த இரண்டாவது அடிப்படையில் நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால் இஹ்லாஸுக்கு மிகவும் நெருக்கமான, நாங்களாக வெளியே சொன்னாலே தவிர, இப்போ சுண்ண தொழுகையில் பொறுத்தவரைக்கும் தொழுதாக கூட பார்க்கலாம், நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வித்ரு தொழுகை நம்ம வாயால் மொழிஞ்சா தான் என்ன செய்யும், வெளியே தெரிய வர முடிந்த ஒரு தொழுகை வீட்டில் உள்ளவர்களுக்கு தவிர, அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு தொழுகை இது. நம்ம அதனுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக தெரிந்து கொள்வதற்காக இரண்டாவது செய்தி. மூன்றாவது, வித்ரு தொழுது வரக்கூடிய ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்தியை எப்பொழுதுமே உணர்வான். திருப்தி என்ன செய்வான், எப்பொழுதுமே உணர்வான். அதாவது அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி, அதுக்கென ஒரு நேரம் ஒதுக்கி வித்ரு தொழக்கூடிய வரக்கூடிய ஒரு மனிதன் உள்ளத்தில் வந்து எப்பொழுதும் ஒரு திருப்தி இருந்து கொண்டே இருக்கும். என்ன திருப்தி அப்படி என்று சொன்னால், அவன் இரவில் எழும்புறானே, இரவில் வந்து எழும்புற நேரத்தில் அவன் நிச்சயமாக அவனோட தூக்கத்தை விட்டு எழும்புவதற்கு ஒரே காரணம் பெரும்பாலும் இறைவனுக்காகத்தான். அதற்காக வேண்டி உதவு எடுத்து, அதுக்காக வேண்டி தொழுது இருக்கிற நேரத்தில் உள்ளத்தில் வந்து இறைவனுக்கும் அவனுக்கு இடையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு நெருக்கம் ஏற்பட்டே ஆகும். என்ன நெருக்கம் என்று சொன்னால், நீங்கள் இறைவனுக்காக முழுமையாக தனிமைப்படுகின்ற நேரம் அது. இறைவனுக்காக முழுமையாக தனிமைப்படுகின்ற நேரம், இறைவனுக்காக நீங்கள் அதை உதவெடுக்கிற நேரம், முழுமையாக எந்த விதமான உலகியல் ரீதியான சூழலும் இல்லாமல் அதில் இருந்து நீங்கள் ஒரு 3 ரக்கா தொழுதீங்கன்னு சொன்னால், தொழுத பின்னால் உங்களுக்கு என்ன மனக்குறைகள் இருந்தாலும், என்ன மனக்கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் இறைவனிடத்தில் முறைப்படுகிற நேரத்தில் அந்த இடம் என்ன செய்யும், ஒரு ஒரு பெரிய ஒரு ஷஹாதத் உள்ளம் வந்து சுகூதாக இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு நேரம் அது. எனவே இந்த அடிப்படையிலும் அந்த இரவு என்பது ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு பகுதி என்பதனால் இதை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, இது சம்பந்தமாக கொஞ்சம் விரிவாகவே நாம் தெரிய வேண்டியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது இந்த உரைக்கான ஒரு முன்னோட்டமாக நம்ம இது, அதாவது ஒரு ஒரு பீடிகையாக நாம் இதை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த பகுதி என்ன என்று சொன்னால், ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் பகல் நேரத்தை விட எது மிக முக்கியமான நேரம் என்றால் இரவு நேரம். எது மிக முக்கியமான நேரம் என்று சொன்னால் இரவு நேரம். இந்த இரவு நேரத்தை பொறுத்த வரைக்கும் மனிதன் ஏதோ ஒன்றோடு தனிமைப்பட தான் விரும்புவான், ஏதோ ஒன்றோடு அவனுக்கு விருப்பமான ஒன்றோடு தனிமைப்பட விரும்புவான். இரவுல இயல்பா, இன்றைக்கு மீடியாக்கள் கை வழி சோசியல் மீடியா கை வழியாக வந்து எனது மக்களுடைய கையில் இருந்து கொண்டிருப்பதனால நிறைய பேருடைய நேரம் என்ன செய்கிறது, பிரயோசனமானதோ பிரயோசனம் இல்லாததோ அந்த நேரம் எதுக்கு ஒரு மூமின் செலவழிக்கணுமோ அதுக்கு அல்லாமல் போகுது. நிறைய பேர் மனசை எப்படி ஆறுதல் படுத்திக்கலாம் நினைக்கிறாங்கன்னா, நான் பிரயோசனமாக தானே கழிக்கிறேன். பிரயோசனம் என்பதல்ல, எது முதன்மையாக கவனம் எடுக்கப்பட வேண்டும் என்பது, அதில் இருந்து என்னது திசை திருப்பப்படுவதை பார்க்கிறோம். ஒரு அறிஞர் சொல்கிறார், நபித்தோழர்கள் பழைய ஆரம்பகால அறிஞர்கள் எல்லாம்
மூன்று நான்கு ஐந்து மணி நேரம் குர்ஆனை எப்படி வச்சு ஓதிக்கிட்டு இருந்தாங்கன்னு ஆச்சரியப்பட்டேன். ஒரு நாளையில தொடர்ந்து குர்ஆன் என்ன செய்வார்கள், நாலு ஐந்து ஆறு மணித்தியாலங்களுக்கு மேல எப்படி கையில வச்சுட்டு இருந்தாங்கன்னு நான் ஆச்சரியப்பட்டேன். ஆனால் இன்றைக்கு எல்லாரும் மொபைல் ஃபோனை ஆறேழு மணித்தியாலம் வைத்துக் கொண்டிருப்பதை பார்த்து அந்த ஆச்சரியம் எனக்கு போயிட்டேன். ஏனென்றால் ஒரு மனிதன் ஒன்றை விரும்பினால் அதோடு இருப்பான் அப்படி என்றது எனக்கு விளங்கியது என்றார். ஒரு நல்ல ஒரு கூற்று, ஒரு ஒரு மனிதன் ஒன்றை விரும்பி விட்டால் அவன் அதனோடு ஆறேழு மணித்தியாலம் கழிந்தா கூட அவனுக்கு என்ன செய்யாது, அது ஆச்சரியமாக இருக்காது என்பதனால் எனக்கு அந்த அந்த ஆச்சரியம் என்ன செஞ்சுட்டு போய்விட்டது அப்படி என்று சொல்கிறார். ஏனென்றால் அவங்க குர்ஆனை விரும்பினாங்க, அதனால் குர்ஆனை பார்த்துக்கிட்டு இருப்பதில் அவங்களுக்கு என்ன செய்தது, ஒரு இன்பம் இருந்தது. நாங்கள் இன்றைக்கு மீடியா மொபைல் இது மாதிரி விஷயத்தை விரும்புகிறோம், அதனால எங்களுடைய ஆச்சரியம் அதாவது எங்களுடைய விருப்பம் என்ன செய்கிறது அதில் தொடர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறார். எனவே அந்த இரவுடைய அந்த அந்த ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நேரம் என்பது அந்த இரவு நேரம். அப்போ அதில் ஒரு மஹப்பத்தை காட்டி அவன் எழும்பக்கூடிய நேரம். அன்புள்ள சகோதரர்களே, இது பொதுவான அடிப்படை நாம் இதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் என்பதற்கான ஒரு மிக முக்கியமான செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரண்டாவதாக இறங்கிய சூராயது சூரத்துல் முஸ்ஸம்மில் அல்லது சூரத்துல் முத்தத்தில். இந்த சூரத்துல் அதாவது முஸ்ஸம்மில் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை எப்படி ஆரம்பிக்கிறான்னு சொன்னால் தூக்கத்தை வச்சு தான் ஆரம்பிக்கிறான். குல் யா அய்யுஹல் முஸ்ஸம்மில், யா அய்யுஹல் முஸ்ஸம்மில், அதாவது போர்த்தி கொண்டிருப்பவரே, போர்த்தி கொண்டிருப்பவரே என்ற இடத்துல தான் அல்லாஹு என்ன செய்யற, போர்த்தி கொண்டது என்றது எதை குறிக்குது, ஒரு இன்பமாக, அதுபோல் தூங்குதல் என்ற பகுதியெல்லாம் என்ன செய்தால உள்ளடக்கமாக குறிக்குது. ரசூல்லாங்களுக்கு எழுதப்பட்ட அந்த வசனம் இறங்கப்பட்ட கண்டிஷன் வேற, ஆனால் முஸ்ஸம்மில் என்ற வார்த்தை என்ன செய்கிறது, ஒரு இன்பத்தில் லயிப்பது, தூக்கத்தில் லயிப்பதை என்ன செய்கிறது, அது குறிக்கிறது. கும் ஃப அன்தி ரப்பக ஃபக்கபிர் வசியா, அதாவது குல் யா அய்யுஹல் முஸ்ஸம்மில், யா அய்யுஹல் முஸ்ஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா, குமில் லைல இல்லா கலீலா, நீங்கள் இரவிலே கொஞ்ச நேரத்தை தவிர என்ன செய்யுங்கள், எழுந்து நின்று வணங்குங்கள். முதலா வசனம் யா அய்யுஹல் முஸ்ஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா, கொஞ்ச நேரத்தை தவிர எழுந்து வணங்குங்கள். அப்ப இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா இறங்கலை, கடமை வாஜிப் அப்படின்னு ரசூலுல்லாஹிக்கு இறங்குது. அதுல அல்லாஹு தஆலா இரவு தொழுகை ஏன் நான் கடமையாக்கிறேன் காரணத்தோட சேர்த்து சொல்றான், என்ன சொல்லி காட்டுறான், அதாவது யாரு இன்ன நாஷியத்த லைலி ஹிய அஷத்து வத்அன் வ அக்வ முகீலன், இரவில எழுந்து வணங்குவது என்பது உறுதிக்கு மிகவும் பலத்தை அது கொடுக்கும், நம்ம உறுதியாக இருப்பதற்கான அந்த வலுவை என்ன செய்யும் அது கொடுக்கும், வார்த்தையை வந்து அது வந்து நேராக வைத்திருக்கும். அக்வம், அக்வம் என்றால் அதாவது பலத்துக்கு சொல்றது, அது வார்த்தையை வந்து என்ன செய்திருக்கும், கீலன் வார்த்தைகளை நெருக்கமாக நேர்த்தியாக அது உனக்கு வைத்திருக்கும், உறுதியை உனக்கு என்ன செய்யும் தரும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மூமினுடைய வாழ்க்கை இரவு என்பது, இரவு நேரம் என்பது மிக முக்கியமானது என்பதை இந்த இடத்துல அல்லாஹு தஆலா இரவு தொழுகை எங்கெல்லாம் சொல்றானோ அதை தூக்கத்தோட சேர்த்தா சொல்லுவான். உதாரணமாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அதாவது மூமின்களை பற்றி சொல்கிற நேரத்தில் தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜ, அவர்களுடைய விழாப்புறங்கள் அவர்களுடைய படுக்கைகளை விட்டு விலகும் அப்படின்னு சொல்றான். அவன் எதை சொல்றான், அந்த இடத்துல தூக்கம் என்பதை தான் அல்லாஹு தஆலா அந்த இடத்துல சொல்லி காட்டுகிறான். அதே போல கலீலம் மினல் லைலிமா யஹ்ஜவுன், தூக்கத்துக்கு நாங்கள் இங்கே என்ன சொல்கிறோம் அரபு சொல்லு நவும், அல்லாஹ் அங்கே சொல்கிறது வந்து யஹ்ஜவுன், யஹ்ஜவுன் அப்படின்றது மஹ்ஜா, படுக்கிற இடம், அந்த இடத்தை அந்த நெருக்கி அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான், கலீலம் மினல் லைலிமா யஹ்ஜவுன், அவர்களுடைய இரவு நேர தூக்கம் என்பது கொஞ்சமாகத்தான் என்ன செய்யும் இருக்கும் என்று சொல்கிறான். இது பொதுவாக இரவு தொழுகை குறிப்பது. இப்போ எல்லாரும் நினைச்சிடக்கூடாது இரவு தொழுகையை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி, இரவு தொழுகை உடைய நேரம் நிறைய நம்ம ஒதுக்க வேண்டியிருக்கும், அதுக்காக ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஒதுக்க வேண்டியிருக்கும். இப்போ நான் அதை பற்றி பேசலை, அஞ்சு நிமிஷம் ஒதுக்கிறது, பத்து நிமிடம் ஒதுக்க வேண்டிய அந்த நேரம் தான் வித்துருடைய நேரம். நம்ம வித்துரு தொழ நினைக்கிறோமே, இதை நம்ம முழு இரவும் தொழலாம், அதே நேரம் ஒரு பகுதியும் என்ன செய்யலாம் தொழலாம். வித்துருடைய ஆக குறைந்தாக நாங்கள் ஒதுக்க வேண்டிய நேரமாக எவ்வளோ இருக்கும், ஒரு ஐந்து நிமிடம் அல்லது பத்து நிமிடம் என்ன செய்யும் இருக்கும். இந்த பகுதியுடைய முக்கியத்துவங்களை நீங்கள் பட்டியலாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அம்சங்களை நான் என்ன செய்தேன், அதாவது ஓரளவு வித்துருடைய அம்சங்களை வந்து இந்த இடத்துல சொல்லி காட்ட வேண்டும் என்பதற்காக நான் தேர்ந்தெடுத்தேன். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது வித்திரு சம்பந்தமாக எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதற்கான ஒரு சில முக்கியமான செய்திகள் இதுகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார், பாருங்க சஹாபாக்கள் இடத்துல இந்த ஆரம்பிக்கிறேன், மனிதர் வந்து சொல்றாரு அல்லாஹ்வின் தூதரே அஸ்பஹ்து ஃபலம் ஊத்திர், காலை பொழுது நான் அடைந்து விட்டேன்
வித்திரு தொலை கிடைக்கல, எனக்கு வித்திரு தொலை கிடைக்கவில்லை. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லணும், இதை ஏன் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க, வித்திரு தான் கடமை இல்லையே, வித்திரு தான் கடமை இல்லையே. இது ஒரு மெத்தடு, இந்த மெத்தட்ல பதில் சொல்லலாம், பிழை இல்லை. ஆனால் அவன் எதுக்கு வழிகாட்டப்படுவான் தெரியுமா, நான் மிஸ் பண்ணுறதை பற்றி என்ன செய்ய மாட்டான், கவலைப்படாத இடத்துக்கு வழிகாட்டப்படுவான். ரசூலுல்லாஹி ஸல்லம் எப்படி பதில் சொன்னாங்கன்னா, அல் வித்ரு பில்லைல், காலை பொழுது அடைஞ்சிட்டீங்க, வித்திரு வந்து இரவுல தான் தொழணும், வித்திரு வந்து நீங்கள் இரவுல தான் தொழ வேண்டும் அப்படின்ற சொல்லுவாங்க. அந்த மனிதர் அதோட போக வேண்டியதானே போகலை, அஸ்பஹ்து ஃபலம் ஊத்தீர், திருப்பி சொன்னாங்க ரசூலுல்லாஹி, அல்லாஹ்வின் தூதரே காலை பொழுது அடைந்து விட்டேன், நான் வித்திரு தொழலை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு மறுபடியும் அதே பதில், அல் வித்ரு பில்லைல், வித்திரு வந்து இரவுல தான் நீங்கள் தொழணும். அவர் மறுபடியும் அஸ்பஹ்து ஃபலம் ஊத்தீர், மூன்றாம் முறையும், அல்லாஹ்வின் தூதரே காலை பொழுது அடைந்து விட்டேன், நான் வித்ரு தொழவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅவுத்தீர், அப்படி என்றால் நீங்கள் வித்ரு தொழுங்கள், நாங்கள் அப்படி என்றால் நீங்கள் வித்திரை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல ஒரு செய்தியை சொல்றாங்க, யார் கண்டிப்பாக இரவுல வித்திர் தொழுது வருகிறாரோ அவருக்கு அது தொழ கிடைக்கவில்லை என்றால் காலை முடிந்த பின்னாலும் அவர் என்ன செய்யலாம், அந்த வித்திரை தொழலாம் என்ற செய்தி இந்த ஹதீஸ் சொல்லுகிறதா இல்லையா? ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பமாகவே அந்த பதிலை சொல்லலை, அவர் திருப்பி 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 கேட்கவும் அதுல ஒரு செய்தி இருக்கு ரசூலுல்லாஹிக்கு, என்ன, வித்திர் வந்து அவர் வளமையாக தொழுகிறவர், கண்டிப்பாக அதை விட விரும்பாதவர் அவர் என்ற செய்தி அதில் இருக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபஅவுத்தீர், அப்படின்னா வித்திர் தொழுங்க. முதல் செய்தி என்ன, வித்திர் தொழக்கூடாது, இரவுல தான் வித்திர், வித்திர் என்பது இரவுல தான் என்ற செய்தி ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்க. ஆனால் இரவுல என்று தெரிந்து அதை வளமையாக தொழுது வந்து அது மிஸ் ஆகின பின்னால் கவலைப்படுறாருன்னு வைங்க, அவர் வந்து சுபகு தொழுத பின்னா கூட என்ன செய்யலாம், வித்திரை தொழலாம், அல்லது சுபகுடைய நேரத்துக்கு பின்னால் அதானுக்கு பின்னால் கூட ஒரு வித்திரை தொழலாம் என்ற செய்தி சொல்லுதா இல்லையா? இந்த செய்தி சொல்வதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த ஒரு செய்தியே எங்களோட உள்ளத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும், என்னன்னா, நபித்தோழர்கள் வித்திரிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க, நபித்தோழர்கள் வித்திர் என்ற தொழுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள் என்பதை இந்த ஒரு செய்தி நம்ம சொல்வதை பார்க்கிறோம். இது அந்த நபித்தோழர் திருப்பி திருப்பி கேட்டதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்கள் இரவுல தொழுகையிற வளமை இருந்ததனால் ஒரு செய்தி சொல்றாங்க, என்னண்டா, உங்களது இரவுடைய கடைசி தொழுகையாக நீங்கள் எதை ஆக்கிக் கொள்ளுங்கள், வித்திரை ஆக்கிக் கொள்ளுங்கள். இது யாருக்கு சொல்லலாம், முதலாவது ஒரு தொழுகை தொழுகிறவங்களுக்கு தான் இது சொல்லலாம். யாருக்கு சொல்லலாம், முதலாவது ஒரு தொழுகை தொழுகிட்டு வராங்களே அவங்களுக்கு தான் உங்களோட கடைசி தொழுகையாக வித்திரை ஆக்கிக் கொள்ளுங்கள்னு சொல்லலாம். எங்களுக்கெல்லாம் அதான் முதல் தொழுகையும் அதான் கடைசி தொழுகையும், நாங்கள் வந்து 2.5 தொழலேண்டா அதுக்கு முன்னால், அதுக்கு முன்னால 4.5 தொழலேண்டா, முதலும் கடைசியும் அது வித்திரு தான். ரசூலுல்லாஹ் இங்கே எப்படி சொல்கிறாங்க, ஜாலு ஆஹிர சலாத்திக்கும் பில்லைலி வித்ரா, உங்களோட தொழுகையில் கடைசி தொழுகையாக எதை ஆக்கிக் கொள்ளுங்கள், வித்திரை ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதனால தான் 4 மதஹபினர்களில் ஹனஃபி மதஹபினர் என்ன சொல்லுவாங்கன்னா, வித்திரு தொழுகையை பொறுத்த வரைக்கும் கடமையான தொழுகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹனஃபி மதஹபின் நிலைப்பாடு என்ன, வித்திரு தொழுகை வந்து வாஜிப், தொழாதவர்கள் பாவம் செய்கிறார்கள், பிழை விடுகிறார்கள் அப்படின்னு சொல்வதை பார்க்கிறோம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி என்ன செய்திருக்கிறார்கள், கடைசி நேரத்தில் வித்திரை ஆக்கி கொள்ளுங்கள் என்ன செய்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டு இருக்கிறார்கள் அப்படி என்ற வார்த்தையை வைத்து அப்படி சொல்றாங்க. ஆனால் ராஜிஹான சரியான நிலைப்பாடு வந்து அது கடமை கிடையாது, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா. காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே ஆரம்பத்தில் ஒரு செய்தி சொன்னேன், 5 நேரம் தொழுதவருக்கு அவருக்கு வேலை அதிகமாக கடமை இல்லைன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இந்த இரண்டாவது செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்கள் இந்த மாதிரி தொழுது வந்த ஒரு சிறப்பை என்ன செய்துகிறது, காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். அடுத்த செய்தியை பாருங்க, அதாவது வித்தினுடைய அம்சத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கவனம் எடுத்திருக்கிறார்கள் அப்படி என்பதற்காக, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உபதேசம் பண்றாங்க. அந்த உபதேசம் ஒரு சில வேற வேற நபித்தோழர்களும் சொல்லிக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு என்ன உபதேசம் அப்படி என்று சொன்னால், நீங்கள் தூக்கத்தை பயந்தால் இரவுல தூங்கிடுவீங்க, வித்திரு தொழ முடியாமல் போய்விடும் பயந்தால். அந்த வசனத்தை ஞாபகம் பாருங்க, எப்படி, நீங்கள் தூக்கத்தை பயந்தால், எதுக்காக வேண்டிய தூக்கத்தை பயப்படணும், தூக்கத்தை எதுக்கு பயப்படணும், இரவுல தூங்குற நேரமா இல்லையா அது, தூக்கத்தை பயந்தால் என்றால் தொழ முடியாமல் போய்விடும் என்று தூக்கத்தில் உங்களுக்கு ஒரு பயம் வந்தால்,
அப்படி ஒரு பயம் வந்தா நீங்க என்ன செய்யுங்க சொன்னால், இரவுல தூங்குவதற்கு முன்னாலே என்ன செய்ய, வித்திர் தொழுது கொள்ளுங்கள் என்று எனது நண்பர் எனக்கு உபதேசித்தார் அப்படின்றாங்க. ஹலீலி அவுசானி ஹலீலி, எனது நெருக்கமான நண்பர், நெருக்கமான ஹலீல் எனக்கு உபதேசித்தார், நான் தூங்குவதற்கு முன்னால் வித்திர் தொழுது கொள்ளுமாறு. எப்படி, எதுக்காக வேண்டி, சுபகை பயந்தால், நீங்கள் தூக்கத்தை பயந்தால் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க ஒரு உபதேசம் பண்ணி. இப்போ தான் பார்க்குறோம், இப்போ இந்த இடத்துல கூட நீங்கள் தூக்கத்தை பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா அதான் கடமை இல்லையே, அதுதான் கடமை இல்லையேன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயந்தால் என்றத தூக்கத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, சுபகுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு மனிதர்கிட்ட சொல்கிறாரு, ஃபஇன் கிஃப்த சுபஹ, நீங்கள் சுபகை பயந்தால் ரெண்டு ரெண்டரா தொழுதீங்களே அதை ஒற்றைப்படை ஆக்கி கொள்ளுங்கள், வித்திர தொழுதுங்க, அப்போ உங்களுக்கு சுபகு நேரமாகிரும் பயந்தால். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபகு நேரமாகினா உங்களுக்கு வித்திர தொழ முடியாமல் போய்விடுமோ அப்படி என்கின்றதையும் பயமாக சொல்கிறாங்க, தூங்கினால் வித்திர தொழ முடியாமல் போய்விடுமோ என்பதையும் பயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எதுக்கு பயப்படுற, ரெண்டு விஷயத்துக்கு பயப்படுறாங்க, ஒன்று சுபகாகிரும்னு ஒருத்தர் பயப்படுறாரு, எதுக்காக பயப்படுறாரு தெரியுமா, மிச்ச நேரம் தூங்குறேன் என்றதல்ல, நான் இரவில் ரெண்டு ரெண்டரை காத்தா தொழுது கண்டிக்கிறேன் அப்படியே சுபகாகிருமோ அப்படின்னு நீங்கள் பயந்தால், தூங்கி கொண்டிருக்கிறேன் அதனால் சுபகாகிருமோன்றதல்ல, இரண்டு ரெண்டு தொழுது கொண்டிருக்கிறேன் அதனால சுபகாகிருமோ, உடனே வித்திர தொழுதுங்க. இப்படி பயம் வந்தால் தூங்கி வித்திர தொழ முடியாது, சுபகு தொழ நீங்கள் எங்கேயாவது ஒரு ஹதீஸில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கு சுபகு தொழ முடியாமல் போய்விடுமோ என்று பயந்தால் என்று பார்க்க மாட்டீங்க, நீங்கள் தூங்கி வித்திர தொழ முடியாமல் போய்விடுமோன்றது ஹதீஸில் ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஹதீஸுகள் எங்களுடைய இன்றைய நிலையோடு ஒப்பிடுகிற நேரத்தில் மிக தூரமாக இருப்பதை என்ன செய்கிறோம், உணர முடிந்த நிலைமை இருக்கு. எல்லாரையும் நான் சொல்லலை, 70% சமுதாயத்துடைய நிலையை தான், நிச்சயமாக இந்த சமுதாயத்தில் ஒரு 30% அதை கடைபிடித்து சிறந்த முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரவு தொழுகையில் அது 30 கூட இருக்காது, 10 தான் இருக்கும் என்ற மாதிரி ரசூலுல்லாஹி சொல்லியும் இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு கூப்பிட்டு சொல்கிறாங்க, அப்துல்லா இப்னு உமரே நீங்க இப்படி ஆகிர வேண்டாம், எப்படி, கான யுசல்லி பில்லைலி சும்ம தரக்கஹு, இவர் இரவுல வளமையா தொழுது வந்தாரு பின்னர் அவர் விட்டுட்டாரு அப்படி என்று சொல்லப்படுமே, அந்த மனிதராக நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று யாருக்கு சொன்னாங்க, அப்துல்லா இப்னு உமர் லாங்க சொன்னாங்க. அப்ப அது என்ன அர்த்தம், அது வந்து அவங்களுக்கு என்ன கொஞ்சம் கொஞ்சம் பாரமான ஒரு செய்தி தான் எல்லோருக்கும் உண்டு. அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிஅமர் ரஜுல் அப்துல்லா இப்னு உமர் இன் கான யுசல்லி பில்லைல், இரவுல தொழுற வளமை அவருக்கு இருந்தால் அவர் ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னு சொன்னாங்க, அவர் ஒரு சிறந்த மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பண்புள்ள சகோதரர்களே, நீங்கள் சுபகை பயந்தால் இப்படி ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்றாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இந்த வித்திர் சம்பந்தமான செய்தியை சொல்றது ஒரு அழகான செய்தியும் தரது, ஒரு குடும்ப ரீதியாக எடுத்துக்கணும் அழகான செய்தி. நபி அவர்கள் இரவிலே எழும்பி தொழுவார்கள், நபி அவர்கள் இரவிலே எழும்பி தொழுவார்கள். நினைத்தால் அதான் தொழுகையை முடிக்க போறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வித்திர் என்றால் என்ன கருத்துன்னு நான் கடைசியில் சொல்றேன், தொழுகையை முடிக்க போறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வித்திர் நினைத்தால் என்னை எழுப்பி விடுவார், நானும் வித்திர் தொழுவேன். ரசூல்லாங்க இரவுல தொழுவாங்க, நான் தூங்கிக்கிட்டு தான் இருப்பேன், அய்யூத்திர் வித்திர் தொழை நினைத்தா என்னை எழுப்பி விட்டுருவாங்க அப்படி என்று சொன்னால், ரெண்டு பேரும் சேர்ந்து வித்திர தொழுவுறது இதே அது வந்து குடும்பத்தில் நல்லது, ஆனால் பெரிய முன்மாதிரியெல்லாம் அதில் இல்லை. ஏன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க முதலாக தொழுவாங்க, தொழுதுட்டு அவங்க தான் முன்மாதிரி, கூட அதிகம் கணவன் என்னை விட அதிகம் அப்படி நினைக்கிற ரசூலாங்க நடந்து கொள்கிறாங்க. வித்திர தொழன்னு நினைக்கிற நேரத்தில் என்ன செய்வாங்க, எழுப்பி விடுவாங்கன்னு சொன்னால் என் கணவர் நேரத்தோடு என்ன செஞ்சிட்டாங்க, எழும்பி விட்டார் அப்படின்றது. ஆனால் இப்போ கலாச்சாரம் எப்படி ஆகிக்கினா மனைவி தான் நேரத்தோடு எழும்பணும் அப்படின்றது இப்போ கலாச்சாரம், கணவர் என்ன செஞ்சுருவார், நேரத்தோடு எழும்பி விட்டார், வித்திர தொழன் நினைக்கிறதுல மனைவி என்ன செய்வாங்க, எழுப்பி விடுவார்கள் அப்படின்னு. ஆனால் பெண்கள் நேரத்தோடு எழும்புகிற நேரம் ஒன்று இருக்குது, இரவில் ரமலானில் தொழுறதுக்கு இல்லை சமைக்கிறதுக்கு, எதுக்கு சகருக்கு சமைக்கிறதுக்காக நேரத்தோடு எழுப்பாட்டி விட்டுறது சமைக்க வேண்டிய டைம், அப்புறம் கொஞ்சம் நேரம் பேர் தூங்கிடுறது சரியா, அதுக்கப்புறம் மனைவி எழுப்பிடுற வித்திர டைம் ஆகுது எழும்புங்க, இப்படி ஒரு கலாச்சாரத்தை உண்டாக்கி விட்டோம். மனைவிக்கு இபாதத்துக்கு ரேடியோ, இபாதத்துக்கு ரேடியோ, அது ரேடியோ இபாதம் செஞ்சுட்டு இவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, இப்படி ஒரு கலாச்சாரமாக மாற்றி விட்டோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் எப்படி சொல்லுது, ஃபஇதா அராத ஐயூத்திர ஐ கதனி, யார் சொல்றது,
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, வித்ர் தொழ நினைத்தால் என்னை எழுப்பி விடுவார்கள். இது ரசூலுல்லாஹோட வளமை, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய வளமையாக அது இருந்தது. நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது ஒரு மூன்றாவது செய்தி. அன்புள்ள சகோதரர்களை, நான்காவது பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழு இரவும் தொழுதை நான் கண்டதில்லை, முழு இரவும் தொழுதை நான் கண்டது இல்லை அப்படின்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முழு இரவும் ரசூலுல்லாஹி தொழுததில்லை. ஆனா நபியவர்கள் எப்படி வித்ர் தொழுவார்கள் தெரியுமா? ஃபி அவ்வலிஹி வ அவ்சதிஹி வ ஆகிரிஹி வந்தஹா வித்ருஹு பிஸ்ஸஹரி அல்லது இல ஸஹரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவின் ஆரம்பத்திலும் வித்ர் தொழுது இருக்கிறார்கள், இரவின் நடுப்பகுதியிலும் வித்ர் தொழுது இருக்கிறார்கள், இரவின் கடைசி பகுதியிலும் வித்ர் தொழுது. அதாவது அவுத்தர மின் குல்லி லைலி, அவுத்தர மின் குல்லி லைலி, இரவின் முழு பகுதியிலும் ரசூலுல்லாஹி வித்ர் தொழுது இருக்கிறார்கள். முழு இரவிலும் அல்ல, முழு பகுதியிலும். அப்படின்னா ஆரம்பத்தையும் தொழுது இருக்கிறார்கள், நடுவிலும் தொழுது இருக்கிறார்கள், கடைசியிலும் தொழுது இருக்கிறார்கள். கடைசியில ரசூலுல்லாஹி தொழுது அந்த வித்ர் சஹர் வரைக்கும் என்ன செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது இருக்கிறார். சஹர்ன்றது சஹருடைய நேரம் அல்ல, வேலை, அந்த டைமை குறிக்குது. அதாவது நான் சொல்றேன், சஹர் சாப்பிட்ற நேரம் அதல்ல, வேலையை அது என்ன செய்கிறது குறிக்கும். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி மாறி 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 என்ன செஞ்சாங்க வித்ர் தொழுதார்கள். ஆரம்பத்திலும் தொழுவாங்க, நடுவிலும் தொழுவாங்க, கடைசியிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ர் தொழுதிருக்கிறார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம். இது என்ன சொல்லுகிறது என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வித்ருக்கு கொடுத்த நபி அவர்கள் முக்கியத்துவம் எவ்வளோ கொடுத்திருக்கிறாங்க, நேரத்தை எப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆனால் அதிகமான வேலை ரசூலுல்லாஹி எப்படி நடந்து கொள்வாங்க வித்ரில், ஆரம்பத்தில் தூங்கிடுவாங்க, நடு நெசியுடைய நேரத்தில் என்ன செய்வார்கள், எலும்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ர் தொழுவார்கள் அப்படின்னு பார்க்குறோம். பெரும்பாலான நேரங்களில் ரசூலுல்லாஹி தொழுதுட்டு தூங்கிட்டு மறுபடியும் எலும்பி என்ன செய்வார்கள், தொழுவார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு இரவே அதுக்கு என்ன செய்யலை, ஒதுக்கவில்லை என்ற செய்தி எங்களுக்கு கிடைக்குது. அடுத்ததாக இந்த வித்ருடைய அம்சங்களை, அதாவது எப்படியெல்லாம் இதில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக நான் சொல்கிறேன். வித்ருடைய அம்சங்கள் எப்படியெல்லாம் நபி தோழர்கள் நடந்து கொண்டார்கள், எப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆர்வம் ஊட்டினார்கள் என்பதையெல்லாம் இதில் இருக்குது. அடுத்தது இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல எப்படி எப்படி எப்படியெல்லாம் வித்ர் தொழுவார்கள் என்ற செய்தி என்ன செய்கிறது வருவதை நம்ம பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யூத்ரு பி தலாத், யூத்ரன்ற வார்த்தை அதில் வருது. அப்படின்னா மூன்று ரக்காத்தை கொண்டு வித்ர் தொழுவார்கள், வ யூத்ரு பி ஹம்ஸ் ஐந்து ரக்காத்தை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ர் தொழுவார்கள் அப்படி என்று மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது மூன்று ரக்காத்தை கொண்டு வித்ர் தொழுவார்கள், ஐந்து ரக்காத்துக்களை கொண்டு வித்ர் தொழுவார்கள் அப்படின்னு பார்ப்போம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக அமைத்த தொழுகை தான் வருது. இரவுல மொத்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 ரக்காத்துக்கு மேலே தொழ மாட்டார்கள். கானலா யஸீது அலா 11 ரக்கா ஃபி ரமலான் வலா ஃபி கைரிஹி, ரமலானிலோ ரமலான் அல்லாத காலங்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11க்கு மேலே தொழுதது கிடையாது அப்படின்னு ஹதீஸ் வருது. ஆனால் இந்த ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்ராக ஒதுக்கிற பகுதி இருக்கிறேன், இறுதியாக முடிச்சுக்கிறது ஒற்றைப்படியாக தானே முடிக்கணும், அந்த முடிக்கிற பகுதி மூணாவும் முடிச்சுக்கிறாங்க, ஐந்தாவும் முடித்திருக்கிறார்கள். எனவே ஒருவர் இரவில் வித்ர் தொழ நினைத்தால் அவர் மூன்றாக என்ன செய்யலாம், அதை முடிக்கலாம். அதே போல் ஐந்தாக என்ன செய்யலாம், முடிக்கலாம். மூன்றாக முடித்தாலும் அவர் நடுவ தகையத்தினது இல்லை, நடுவில் தஷஹுது ஒன்று இல்லை, மூன்று தொடர்ந்து தொழுகிறாருன்னா நடுவில் தஷஹுது இல்லை, கடைசியில் சலாம் கொடுத்துருவார். ஐந்தாக முடித்தாலும் எதிலே அவர் என்ன செய்ய மாட்டார், உட்கார மாட்டார், கடைசியில் தான் என்ன செய்வார், உட்காருவார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று வித் மக்களுக்கு வழிகாட்டணும் என்பதற்காக ஒவ்வொரு முறையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறார்கள் என்பதற்கு இது பெரிய ஒரு ஆதாரம். யூத்ரு பி தலாத் ஓ யூத்ரு பி ஹம்ஸ், மூன்று தொழுவாங்க அஞ்சு தொழுவாங்க, அஞ்சில் நீங்கள் வித்ர் தொழுதாலும் ஒவ்வொரு ரக்காத்தா தொழுவீங்க, எதிலே உட்காரலை, கடைசியில் மட்டும்தான் என்ன செய்யணும், உட்காரணும், சலாம் சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வித்ர் தொழுதிருக்கிறார்கள் என்று வருகிறது. இப்படி மட்டுமல்ல, என்ன செய்யலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ர் தொழுதிருக்கிறார்கள் அப்படின்னு செய்தி வருது. 11 ரக்கா தொழுத அந்த செய்தியை நீங்க பார்க்குற நேரத்தில் ஒரு அறிவிப்பில் வருது, என்ன ஒரு ரக்காத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ராக தொழுதார்கள். அது தொழுதத்தில் உண்டு தனியாக என்ன செஞ்சாங்க, பிரித்து தொழுகிற நேரத்தில் ஒரு ரக்காத்தை என்ன செய்தார்கள், வித்ரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள். இது ஒரு காலகட்டத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் ஒருவர் வந்து சொல்கிறாரு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் லா யூத்ரு இல்லா பிரக்கா, ஒரு ரக்காத்தை கொண்டு தான் என்ன செய்கிறாரு வித்ர் தொழுகிறாரு
அவர் வித்துனா எப்படி முடியும்? அதான் இரவுத்தொழுறுன்னு அர்த்தம் இல்லை, அவர் வித்துன எப்படி இருக்குது? எப்பையும் ஒரு ரகாத்தாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இப்னு அப்பாஸ் என்ன பதில் சொன்னாங்கன்னா, அவர் சொன்னது குற்றச்சாட்டு மாதிரி. இப்னு அப்பாஸ் என்ன பதில் சொன்னாங்க, முஆவியாவுக்கு நிறைய விளக்கம் உண்டு, அவர் நல்ல மார்க்க அறிஞர் அப்படின்னா, அவர் செய்கிற நேரத்தில் அவர் அறிவில்லாமல் என்ன செய்யலை, அதை செய்யவில்லை, அவர் ஒரு விளக்கத்தில் தான் என்ன செய்கிறாரு, அதை செய்கிறார் என்று இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த செய்தி எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒரு ரக்காத்தாக என்ன செய்யலாம், வித்திரை அமைத்துக் கொள்ளலாம். இப்போ எங்களோட சிந்தனை இதில் போயிடக்கூடாது, நம்ம முதலாவது ஒன்றிலிருந்து ஸ்டார்ட் ஆக்குவோம் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, நம்ம போகக்கூடாது. நம்ம இயன்ற அளவுக்கு ஐந்தும் தொழலாம், மூன்றும் தொழலாம், ஒன்றும் தொழலாம். இரண்டுக்கு நடுவில் நம்மளுக்கு லேசான நம்ம வளமையாக பழகியது மூன்று ரக்காத். மூன்று ரக்காத்தை என்ன செய்யலாம், நம்ம கடைபிடித்து வரலாம். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வகையிலும் வழிகாட்டி இருக்கு. இதில் மிக கவலையான விஷயம் என்ன தெரியுமா, ஒரு ரக்காத் தொழுறதுக்கும் வழிகாட்டி இருக்கு. நம்ம ஒரு ரக்காத்துன்னு வேற எந்த தொழுவை தொழுகிறோம்? வேற எந்த தொழுகையுமே இல்லை, வேற எந்த தொழுகையும் இல்லை. ஒரு ரக்காத்துக்கு ஒதுவெடுக்கிறதுக்கு ரெண்டு நிமிஷம் விட்டோம்னா, தொழுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டோம்னா கூட ஒரு ரக்காத் முடிஞ்சிடும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு தொழுகை இந்த ஒரு ரக்காத் தொழுகை. அப்போ இந்த அடிப்படையில் நம்ம தொழ நினைத்தாலும் கூட நம்ம என்ன செய்யலாம், தொழுது விடலாம் என்றதை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்போ இது ஒரு அம்சம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்தருடைய முக்கியத்துவத்தை விளங்குறதுக்கான இன்னொரு செய்தியை பாருங்க, லா வித்ராணி வில்லைல், ஒரு இரவில் ரெண்டு வித்திர் கிடையாது அப்படின்றாங்க ரசூல்லா. ஒரு இரவில் இரண்டு வித்திர் கிடையாது அப்படி என்று வேற சொல்றாங்க. அப்படின்னா என்ன, அதிகமாக தொழக்கூடிய மக்கள் என்ன செய்திருப்பார்கள், இருந்திருப்பாங்க, அவங்க முடிக்கிறதுக்கு இந்த வித்திரை தான் என்ன செய்யணும், பயன்படுத்தணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சா வித்திரோட முடிச்சிருங்க, திருப்பி மறுபடி தொழுது மறுபடி வித்திர என்னது இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்திருக்கு சொன்னதை பார்க்க, லா வித்ராணி பில்லைல், ஒரே இரவில் இரண்டு வித்திர என்ன செய்யாது, கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இந்த செய்திகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே இரவில் இரண்டு வித்திர இல்லை என்று சொல்வது, அவங்கள் தொழுகையை கடைசி தொழுகையாக வித்திரை ஆக்கிக் கொள்ளுங்க என்று சொல்வது, சுபகுக்கு பின்னால் வித்திர தொழலுமா அப்படின்னு கேட்ட ஒரு மனிதர் வலியுறுத்தி கேட்ட பின்னால் ரசூலுல்லாஹ் தொழுங்க என்று சொல்வது, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் வித்திர் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை உணர்த்துகிறது. இதனால தான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், யாரு வித்திர் தொழவில்லை, அவர் அந்த கருத்து அந்த நிலைப்பாடு தவறான நிலைப்பாடாக இருக்கலாம், ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன், யார் வித்திர் தொழவில்லையோ அவரது சாட்சியத்தை ஏற்க வேண்டாம்னு சொன்னார். அவருடைய சாட்சியத்தை நீங்கள் ஏற்க வேண்டாம், ஷஹாதாவை ஏற்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு என்ன காரணம் சொல்றாருன்னு சொன்னால், இரவுல தொழுகை என்பது அவரோட மனசுக்கே வருது இல்லைன்னா, ஒரு ரக்காத்து வித்திர தொழலாம் என்று இருக்கக்குள்ள அந்த மனது அவருக்கு வரவில்லை என்று சொன்னால், அது என்ன அலட்சியம் என்கின்ற ஒரு பகுதியாக அது உணர்த்தப்படுவதை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் இந்த இடத்துக்கு சொல்றாரு, இமாம் அபு ஹனீஃபா வாஜிப் என்று சொல்றாரு, எவ்வளவு முக்கியத்துவம் அதுக்கு கொடுத்திருப்பாரு, இரவு தொழுகை என்பது பகுதிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார்கள் என்றதை நீங்க நினைத்து பாருங்க. இன்னும் சொல்ல போனால், நிறைய பேர் எதை யோசிக்கிறோம்னா, நம்ம இரவுடைய நேரம் நிறைய பேச்சுக்கள்ல கழிவது உண்மை, நமது சூழல் இன்னும் சொல்லுவது காரணம் வந்து சஹாபாக்களுடைய காலம், இந்த எலக்ட்ரிசிட்டி இல்லாத காலம் என்பது நீங்க தூங்கித்தான் ஆகணுமென்ற காலம், வேற வேலை உங்களுக்கு என்ன செய்யாது அதுல வராது என்ற காலம், வர முடியாது என்ற காலம். இன்றைக்கு பகலாக்கிட்டாச்சு, இன்றைக்கு பகலாக்கிட்டாச்சு, இது வந்து இயல்புல தூக்கம் என்கின்ற உணர்வு வராத காலம். இதை நம்ம தூங்காமல் இருத்தல் என்பதை யோசிப்பதை விட, தூங்குதல் என்பதை யோசிப்பதை விட, வித்திர் தொழுதல் என்பதை நம்ம வளப்பயன்படுத்திட்டோம்னு சொன்னால், உள்ளத்துக்குள்ள ஒரு பழக்கமாக்கிட்டோம்னா, இயற்கையாக நாங்கள் அதுக்கு என்ன செய்வோம், நாங்கள் தூங்க ஆரம்பிப்போம். அதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்வோம், பழக ஆரம்பிப்போம். அதுதான் அந்த பழக்கம்தான் இந்த தோழர்களுடைய செயல்பாட்டில் என்ன செய்கிறது, விளங்குகிறது என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே பாருங்கள், அழகான ஒரு செய்தி இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது இப்னு அப்பாஸ் நாங்கள் சொல்கிறாங்க, அவங்க காலா யார், ரசூல் ஸல்லல்லாஹு மனைவி மைமூனா இருக்கிறாங்களே, அவங்க வந்து இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சாட்சி, சரியா? அதனால் ஒரு நாள் அந்த அன்றைக்கு வீட்டில் தங்குறார் இப்னு அப்பாஸ், சின்னவர், அவர் சிறியவர், அந்த வீட்டில் தங்குறாரு. தங்குற நேரத்தில் ஒரே தலையணை, இப்படி ஒரே தலையணை, இந்த ஒரே தலையணையில் மூணு பேரும் மூணு கோணத்தில் படுக்கிறாங்க, மூணு பேரும் மூணு திசையில் படுக்கிறார், இவர் சிறுவர். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவருடைய மனைவி இந்த மாதிரி இந்த வாக்கில் தூங்குறாங்க, அவர் சைட் வாக்கில் செய்கிறாரு, தூங்குறாரு, ஒரே தலைவணி தான் தலையணை. அப்படி தூங்குற நேரத்தில் அவர் சொல்கிறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடையில் எழும்பினாங்க, எழும்பி முதன் முதலாக ரசூலுல்லாஹ் மிஸ்வாக் செய்தார்கள், மிஸ்வாக் செய்தார்கள், மிஸ்வாக் செய்த பின்னால்
உலு எடுத்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை என்ன செய்தார்கள், வானத்தை பார்த்து கொண்டு ஓதினார்கள் அப்படின்ற ஒரு துஆ. அதாவது இந்த வசனத்தை இன்ன ஃபி ஹல்கி சமாவாத்தி வல்லாஹிரு வஃத்திலாஃபில் லைலி வன்னஹார் என்று வரக்கூடிய அந்த பத்து வசனங்களை என்ன செய்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். அதில் மொத்தமாக குர்ஆனில் வந்து வசனம் உண்டு என்ன செய்யும் கூடுதல் வருதுல 11 வசனம் வரும், ஹதீஸில் வந்து 10 எண்டு வரும். அப்படின்னா அர்த்தம் என்னடா, எண்ணிக்கை சஹாபாக்கள் என்ற முறையில் ஆயிஷா ரலியல்லாஹு என்ற முறை வித்தியாசம், இப்னு அப்பாஸ் என்ன சொன்ன முறை வித்தியாசம். 11 வசனங்கள் ஹதீஸுடைய வார்த்தை, 10 வசனங்கள். இந்த 10 வசனத்தை என்ன செஞ்சாரு, எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். அதுக்கு பின்னால் உதவு எடுத்து விட்டு, அந்த உதவு எடுத்து ரசூலுல்லாஹி இதை ஓதிய பின்னால், வானத்தை பார்த்து ஓதிய பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள். நான் என்ன செஞ்சேன், தூங்கி இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்றார். என்ன நடக்குது, ரசூலா எப்படி தொழுகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பின்னால் நானும் போய் என்ன செய்தேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட இடது பக்கத்தில் போய் நின்று நான் தொழ ஆரம்பித்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காதுக்கு தாலை பிடிச்சி என்ன செஞ்சாங்க, எடுத்தாங்க, வலது காதுக்கு தாலை பிடிச்சி எடுத்தாங்க. எங்களால் எடுத்திருப்பாங்க, எந்த பக்கத்தால் எடுத்திருப்பாங்க, பின்னாலேயா முன்னாலேயா? பின்னால் காதுக்கு தாலை பிடிச்சி எடுக்க இயலாது, விளங்கிட்டா? பின்னால் என்ன செய்யலாது, அதாவது முன்னால் தான் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தார்கள், முன்னால் தான் எடுத்தார்கள். பின்னால் ஒரு நாள் தனது என்னது காதுக்கு பக்கத்தால் பிடிச்சி இழுத்து நிறுத்தினார்கள். எப்படி வருது, இழுத்து நிறுத்தினார்கள் அப்படின்னு வருது. அப்படி என்று சொன்னால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், சில நிர்பந்தமான கட்டங்களை நாங்கள் முன்னால் என்னது நம்ம எடுப்பது என்பது தவறு கிடையாது. அது தொழுகை என்ன செய்யாது, முறிக்காது. நிறைய பேர் பின்னால் அப்படி ஒன்றும் செய்யலை, அப்படி காதுக்கிட்டால பிடிக்கலாமே ஒழிய, அடிக்கத்தான் முறுக்கி விடலாமே ஒழிய, இழுத்து நிறுத்தலை எனது இயலாது. இழுத்து நிறுத்தினா என்ன செய்ய வேண்டி வரும், நீங்களே நினச்சி செஞ்சு பாருங்க, சாத்தியம் இப்படி தான் என்ன செய்யணும், காது அவ்வளோ நீட்டமாக இருக்கும் இல்லை. அதனால் ஒரு காலம் அப்படி என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு காதுக்கு தாலை பிடிச்சி இழுத்து என்ன செய்தார்கள், பக்கத்தில் நிறுத்தினார்கள். ஒரு நாளும் நம்ம வலது கையால் அதை என்ன செய்ய முடியாது, அது செய்ய முடியாது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நிறுத்திட்டாங்களா, நான் தொழுகையில் தூங்கினேன். தொழுகையில் என்ன செஞ்சாங்க, அதாவது தூங்கி முடியும். ரசூலுல்லாஹி அந்த ஒவ்வொரு நேரத்தில் என்ன செய்வாங்க, எனக்கு தட்டி உணர்த்துவாங்க, ஒவ்வொரு நேரத்திலும் தட்டி உணர்த்துவார்கள். சலாம் கொடுத்தவர் என்ன கேட்கல, தூக்கமிடவே தூங்க வேண்டியதானே, இங்கே வந்து தொழுகையில் தூங்கிட்டீங்க, தொழுகை எவ்வளோ முக்கியத்துவமான விஷயம் தெரியுமா அப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, சொல்லலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய ஆர்வத்தை தான் என்ன செஞ்சாங்க, கவனித்தார்கள். அந்த ஆர்வம் அதனால் ரசூல் துவா கேட்டாங்க, அல்லாஹும்ம ஃபக்கஹு ஃபித்தீன் வஅல்லிம்ஹு தஅவீல், யா அல்லாஹ் அவருக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பாயாக, அவருக்கு குர்ஆனுடைய அறிவை நீ கொடுப்பாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக முக்கியமான அறிவிப்பாளர், எதை பற்றி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இரவு தொழுகை சம்பந்தமான மிக முக்கியமான அறிவிப்பாளர் யாரு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் நபி அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் அவருக்கு வயது 10 to 13 நம்ம என்ன செய்யணும், எண்ணிக்கலாம். மற்ற வயசு என்ன அவருக்கு அப்படின்னா, எந்த இளம் வயசுல அவர் ரசூலாங்கட இரவு தொழுகை, இரவு தொழுகை என்ன செஞ்சாங்க, அவதான் அனித்தான். இன்னும் சொல்ல போனா ஹதீஸ் அண்டு வந்தா, இரவு தொழுகைன்னு வந்தா ரெண்டு பேரை செய்தா முன்னுக்கால நிற்கும், ஒத்தர் இப்னு அப்பாஸ், இரண்டாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆயிஷா ரதியல்லா அன்ஹா பற்றி எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. நான் இரவு தொழுகை முக்கியத்துவத்துக்காக சொல்றேன். இப்னு அப்பாஸ் ரதியல்லா இடத்துல வந்து இரவு தொழுகையை பத்தி கேட்கிறாங்க, யார் கேட்கிறாங்க, ஒரு ஒரு தாபி ஒருத்தர் கேட்கிறார், இரவு தொழுகை ரசூலாங்கள இரவு தொழுகை எப்படி, அதை கொஞ்சம் சொல்லுங்க. அதுக்கு இப்னு அப்பாஸ் ரதியல்லா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், போய் நீங்க கேளுங்க, ஆயிஷா ரதியல்லா அன்ஹா அவர்களிடத்தில் கேளுங்கள், அலமு அஹ்லில் அர்தி பிவித்ரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலமு அஹலில் அர்த், இந்த உலகத்திலேயே நபி அவர்களுடைய வித்திர் பற்றிய அறிவுள்ளவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இரண்டு பேரும் இளம் வயசு. ரசூலுல்லாஹி மரணிக்கிற நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு வயசு 18. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மரணிக்கிற நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வயது 18. திருமணம் முடித்தது 6, ஒன்று சேர்ந்தது 9, மரணித்தது 18, வாழ்ந்தது 50 வயது வரைக்கும். இப்போ இந்த இரண்டு பேரும் தான் நபி அவர்களுடைய வித்திரை அறிவிப்பதில் மிக முக்கியமான நபர்கள். மூன்றாவது நபராக இதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு உரை சொல்வார்கள், யாரு, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நபி அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் அவர் மிக சிறிய வயது, 20 தாண்டல, 15-16 இதுக்குள்ள தான், அந்த இளம் வயது, சரியான வயதாக அது இல்லாது விட்டால், நான் சரியாக சொல்லாது விட்டாலும் கூட 20 வயதுக்கு உட்பட்டவர் அவர், மிக இளம் வயது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.
இப்போ ரசூலுல்லாஹி வித்து அறிவிச்ச இந்த நபித்தோழர்களாக நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் எதுக்கு தர்பியா கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க பாருங்க. ரசூலுல்லாஹி அவர்களை பார்த்து சொல்கிறாங்களே, நிஅமர் ரஜுல், மிக சிறந்த மனிதர், இன்கான யுசல்லி பில்லைல், இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிகவும் நெருக்கமாக இருந்தவர்களாக, வித்திரை அறிவிக்கக்கூடியவர்களாக இளம் வயதினர்கள் இருக்கிறார்கள். மற்றவங்க அறிவிக்காம இல்லை, அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிச்சிருக்காங்க, அதுபோல் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அறிவித்திருக்கிறார்கள், ஏனையவர்களும் அறிவித்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன அறிவித்தாலும் அறிவிப்பு என்று வந்தால் இவர்களை பற்றி தான் வரும். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் போய் கேளுங்க, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவிடத்தில் கேளுங்கள். அப்போ அந்த சொல்கிற நேரம் இருக்குதானே, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்களுக்கும் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு இடையில ஒரு சின்ன மனக்கசப்பு இருந்தது, ஒரு சின்ன மனக்கசப்பு. அப்பயாவது அதை மறைச்சிக்கலாம் தானே, மனக்கசப்பு டைமில் நான் ஏன் அவரை எங்களை காட்டிட்டு அப்படின்னு நினைக்கல, நீங்கள் போய் கேளுங்க. அதை பின்னால் சொல்கிறாரு, நான் ஏன் உங்களை அனுப்பினேன்னு சொன்னால் நானே போய் கேட்டு பதில் சொல்லியிருப்பேன், எனக்கு ரெண்டு பேர் கேட்கல, சின்ன ஒரு மனக்கசப்பு அப்படின்னு பிறகு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், இதை நீங்கள் நேரத்தோடு சொல்லியிருக்கேன், நான் ஒரு நாள் என்ன செஞ்சிருக்க மாட்டேன், இப்படி போயிருக்க மாட்டேன், உங்களை அழைச்சிட்டு என்ன செய்திருப்பேன், போயிருப்பேன் என்று அவர் சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல முஸ்லீமில் நீங்கள் பார்க்கலாம், கிட்டத்தட்ட ஒரு பக்கத்துக்கு அந்த செய்தி என்ன செய்யும் வரும். அப்போ எப்படி சாட்சி சொல்கிறாருண்டா, அலமு அஹலில் அர்ந்து பி வித்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா போறாங்க. போனா ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அதை வர்ணித்தார்கள், அந்த தொழுகை முறையை. முதலாவது சொல்றாங்கன்னா, அல்லாஹு தஆலா சூரத்துல் முசம்மிலை இறக்கினான், அதனுடைய முடிவை வானத்துல ஒரு வருஷம் வைத்து கொண்டான். அது அல்லாஹு தஆலா என்ன செய்தான், வானத்துல ஒரு வருடம் என்ன செய்தான், அல்லாஹு தஆலா வைத்து கொண்டான், ஆரம்பத்தை இறக்கினான். அந்த ஆரம்பம் என்ன சொல்லுது, தொழுங்க. கடைசி என்ன சொல்லுது, விரும்பினா தொழுங்க. கடைசியை வைத்துக் கொண்டான், ஆரம்பத்தை இறக்கினான். இதுதான் முஸ்லிம்களுக்கு முதன் முதலாக கடமையாக்கப்பட்ட தொழுகை. எது? இரவு தொழுகை. முதலாவது வருடம், முதலாவது வருடம். ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டு முதலாவது வருடம்? ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டு? ஹிஜ்ரியே இல்லை. அப்போ வந்து என்ன, ஹிஜ்ரி இல்லை. ஏன்னா ஹிஜ்ரி வந்து ஹிஜ்ரத்துக்கு போன பிறகு, அது யானை ஆண்டு. யானை ஆண்டு 41, யானை ஆண்டு 41 அப்படித்தானே, ரசூலாங்க பிறந்த ஆண்டு தானே. அப்போ ரசூல் சொல்லாத யானை ஆண்டு 41, அந்த முதலாவது வருடம். அப்போ அந்த நேரத்தில், ஏன்னா எங்கள்கிட்ட வந்து கிமு கிபி இல்லை, எல்லாம் கிபி மட்டும்தான் இருக்குது, அதான் ஹிபி. அவளுக்கு தானே ஹிஜ்ரிக்கு பின் மட்டும்தான், ஹிஜ்ரிக்கு முன்னொன்று இருக்குதா இல்லை, அதனால் நாங்கள் ஹிஜ்ரி மட்டும்தான் போடுவோம். மற்றது சொன்னால் யானை ஆண்டில் தான் என்ன செய்யலாம், நம்ம சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ஒரு வருடம் தொழுதார்கள், அவங்க மட்டுமல்ல தோழர்களோடு தொழுதார்கள். இஸ்லாம் பரவுவதற்கு முன்னால 3 வருட காலம் ரகசியமாக தவா செய்தார் ரசூலுல்லாஹி. அந்த கால பகுதியில் கூட எது இருந்தது, இரவு தொழுகை இருந்தது. அப்படி என்றால் தவா களத்தை இறங்கக்கூடியவர்கள், மார்க்க பணி செய்யக்கூடியவர்கள், மக்களை சந்திக்கக்கூடியவர்கள் முதலாவது செய்ய வேண்டிய ஒரு வணக்கமாக என்று சொல்லுகிறான், இரவு தொழுகை சொல்லுது. ஹதீஸ் என்ன சொல்லுது, இரவு தொழுகை சொல்லுது. முதல் வருடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். எத்தனை ரக்அத் தொழுதார்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, 11 என்றார். எத்தனை தொழுதாங்க, 11 தொழுதார்கள். எனவே மக்கால முதலாக இருந்தது என்ன, 11. மதீனால அதே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எத்தனை இருந்தது, 11. 11க்கு ஒரு அர்த்தம் இல்லாமல தொடர்ந்து 11 தொழுதாங்க, எந்த ஒரு அர்த்தம் இல்லாமல் என்ன செய்யல, தொடர்ந்து 11 தொழல, 11 தொழுதார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வருட காலம் தொழுத பின்னால அல்லாஹு தஆலா அந்த வசனம் எப்படி வரும் தெரியுமா, சுபஹானல்லாஹ், அலிம அன் சயகூன், அலிம அன் சயகூன், அலிம அன் சயகூன் வரும். அப்படின்னு என்ன தெரியுமா, உங்களில் உருவாகுவார்கள், உங்களில் உருவாகுவார்கள், உங்களில் உருவாகுவார்கள், ஏற்படுவார்கள். ஏன்னா கொஞ்சம் பேர் தானே தொழுறாங்க, உங்களில் நோயாளிகள் ஏற்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா அறிந்திருக்கிறான். உங்களிலே யுத்தம் செய்யக்கூடியவர்கள் ஏற்படுவார்கள் என்று அல்லாஹ் அறிந்திருக்கிறான். உங்களிலே பிசினஸ் தொழிலுக்காக போக வேண்டிய மக்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா அறிந்திருக்கிறான், இருப்பார்கள். ஏன்னா அப்ப இல்லை, அப்ப கொஞ்சம் பேர் தான், பின்னர் ஏற்படுவார் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். அதனால் அல்லாஹு தஆலா என்னது உங்களுக்கு இதை தொழுகையை கடமையை குறைக்கிறான் அப்படி என்ற வசனம் என்ன செய்கிறது, இறங்குகிறது. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப அந்த நேரத்தில் தொழுதார, பின்னர் அல்லாஹு தஆலா நிறுத்திட்டார். பின்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனால தொழுகையை தொழுகிறாங்க. 11 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்கள். மனைவிமார்கள் நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்றாங்க, குன்னா நுஇத்து லஹு ஸிவாகஹு வ வதுஅஹு, அவர்களுக்கு பல் துலக்குதலையும் உதுவெடுக்கக்கூடிய தண்ணீரை நாங்கள் ஏற்பாடு செய்து வைத்திருப்போம். அதாவது எந்த கணவனும் இரவுல தொழுகிறதுக்கு மனைவி ஏற்பாடு எதுவும் செய்யலைன்னு இதுவரை கோபிச்சது இல்லை.
அம்மனியார் ஒரு கோபம், நம்ம தொழலை கோபம் வரலை. ஆனால் மனைமார்களுடைய கடமை ஒன்றாக எது இருந்தது? இரவுல அவர் தொழணும் என்பதற்கான ஏற்பாடு, அவர் தொழணும் என்பதற்கான ஏற்பாடு நம்ம செய்து வைக்கக்கூடிய ஒரு வளமை இருந்தது. நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் சில பகுதிகளை நான் சொல்ல வேண்டும். அதில் என்னன்னு சொன்னால், இது ஒரு செய்தி, பெரிய செய்தி, நான் சுருக்கமாக சொல்லி முடித்திருக்கிறேன். ரசூலுல்லா மதீனாவிலும் 11 தொழுதார்கள் என்ற செய்தி, அதில் என்ன செய்வார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள். அடுத்த அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல தொழ மறந்தா என்ன செய்வாங்க? இப்போ நபி தோழர்களுக்கு என்ன செய்வான் சொல்லி கொடுத்தாங்க. இரவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ மறந்த, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சுன்னத்தை மறந்தாலும், ரசூலுல்லாஹிக்கு இரவு தொழுவது கடமை, பொதுவாக எந்த சுன்னாவை மறந்தாலும் மறந்துட்டு என்று விடமாட்டார்கள். மறந்து விட்டது என்று விடமாட்டார்கள். இஃத்திகாஃப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக எந்த நாளில் வைப்பாங்க? கடைசி 10. ஆனால் முதலாவது கடைசி 10 வைக்கலை, ஆரம்ப 10, பின்னர் அடுத்த வருஷம் நடு 10, பின்னர் கடைசி 10. இந்த கடைசி 10 வச்ச ஒரு தடவை மனைவிமார்லேருந்து என்ன செஞ்சாங்க, நாங்களும் இத்துக்காக பிரிக்க போகிறோன்னு ஒருத்தர் வந்து அடிச்சிட்டாங்க. இத்துக்காக படிக்க சின்ன டென்ட் அடிச்சிட்டாங்க. ரசூலாங்க வெளியே வராங்க, ஒரு 6-7 டென்ட் இருக்குது. அப்போ ரசூலாங்க கேட்டால் இது என்னன்னு கேட்டாங்க. மனைவிமார்கள் இப்படி இத்துக்காக பிரிப்பதற்காக அடைச்சி வச்சுக்கிறாங்க அப்படின்னு. அப்படி ஆல் பிற தொடரும் நன்மைக்காகவா இதெல்லாம் செஞ்சுக்கிறாங்கன்னு கேட்டாங்க ரசூலாங்க. அப்படின்னா என்ன, ஒரு மனைவி மீது இன்னொரு மனைவிக்குள்ள அந்த ரோசம், சரியா, அவங்க மட்டும் என்ன எதுக்காக இருக்கிறேன், நாங்கள் தான் ஆள் பிற துறவுன்னு கேட்டாங்க, நன்மைக்காவா இதை செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு அந்த வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்துக்காக பிரிக்கல, விட்டுட்டு போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மை இல்லாமல் போகுது, இல்லை போயிட்டாங்க ரசூலா, எத்துக்காகவே இல்லாமல் ஆகிட்டாங்க ரசூலாங்க. அந்த சரி எத்துக்காக போச்சு, நான் ஒரு நியாயமான காரணத்துக்காக விட்டேன்னு விடலை ரசூலாங்க. ஷவ்வால் மாதம் எத்துக்காக இருந்தார்கள், சஹீஹ் முஸ்லீமில் பார்க்குறோம். அந்த வருடம் ஷவ்வால் மாதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்துக்காக இருந்தார்கள். ஏன் இந்த ஹதீஸ்கள் எங்களுக்கு வந்து சேரல தானே, இத்திகாஃப் இருக்கிறதே பெரிய விஷயம், நம்ம கலா வேறையா அப்படின்றதுனால வந்து சேரலை. இல்லாட்டி ஹதீஸ் சஹி முஸ்லீம்ல தான் இருக்குது, பிரபல்யமான ஹதீஸ் தான். சவ்வால் மாதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்திகாஃப் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஹருக்கு பின்னால சுன்னத் தொழுது வந்தார்கள். ஏதோ ஒரு சமுதாயம் வந்து பேசிக்கொண்டிருந்ததுனால அந்த பிரச்சனையில் சுன்னத் தொழ ரசூலுல்லாஹிக்கு மறந்துட்டு அசருக்கு பின்னால் அந்த சுன்னத்தை என்ன செய்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் அவர்கள் ஒரு நோயின் காரணமாக தொழ முடியாமல் போயிட்டு, தொழ முடியாமல் போய்விட்டு பகலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 ரக்காத்துக்கள் தொழுதார்கள். அதே தொழுகையை பகலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12 ரக்காத்துக்கள் தொழுதார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பாருங்க, இரவில் தொழ மறந்துட்டாங்க, அதை பகலில் தொழுது 12 ரக்காத்தா ரசூலா தொழுகிறாங்க அப்படி என்று சொன்னால் அதில் எவ்வளோ முக்கியத்துவம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துருக்கிறார்கள். இது ஒரு செய்தியில் ரசூலா இன்னொரு செய்தியில் சொல்கிறாங்க, யார் மன் நசிய ஹிஸ்பஹு பினல்லை, இரவில் வளமையாக ஓதி வரக்கூடிய ஹிஸ்பை யார் மறந்து விட்டாரோ, வளமையாக ஒருத்தர் 2 பக்கம் ஓதிட்டு வரார், வளமையாக ஒருத்தர் 3 பக்கம் ஓதிட்டு வரார், இதை யாராவது மறந்து விட்டால் அவர் என்ன செய்யட்டும், பகலில் அதை ஓதட்டும். அப்படி பகலில் அவர் ஓதினால் குதிப கஅன்னமா கரஅஹு ஃபில்லை, இரவில் அவர் ஓதியதை போன்ற நன்மை அவருக்கு எழுதப்படும், இரவில் ஓதியதை போன்ற நன்மை எழுதப்படும். அப்படி என்றால் இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, இரவிலே ஓதுவது என்பது சாட்சி சொல்லப்படத்தக்க ஓதுதல் அது. அதனால தான் பகல்ல ஓதினா நன்மை, ஆனால் இரவில் ஓதியது போல எழுதப்படும் அர்த்தம் என்ன, நன்மை அதிகம் அப்படி என்பது அர்த்தம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் மறந்தால் பகல்ல தொழுவார்கள், அந்த இரு வித்ர தொழுகையோட முக்கியத்துவத்தை உச்சகட்டத்தை பாருங்க. ஆயிஷாரலாம் சொல்றாங்க, மகரிபு தொழுகை இருக்கிறதே ஃபஇன்னஹு வித்ருன் நஹார் அப்படின்னாங்க, அதுதான் பகலில் நீங்கள் தொழுகிற வித்ரு அப்படின்னாங்க, அதான் நீங்கள் பகலில் தொழக்கூடிய வித்ரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பகலில் தொழக்கூடிய வித்ரண்டு இரவு மகரிபு தொழுகையை சொல்கிறாங்கண்டா, எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறாங்க, வித்ரு என்ற தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்வதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ இவைகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் தொழுகைக்காக விழிக்கக்கூடிய முஸ்லீம்களை வந்து மிகவும் விரும்பினார்கள். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஷாவுக்கு எல்லாரும் பள்ளிக்கு வந்துட்டாங்க, பள்ளிக்கு வந்த பின் அப்போ உது கடமை இல்லாத நேரம், உது வந்து மதீனால தான் கடமையாகப்பட்டுச்சு, கொஞ்சம் லேட்டாக உது கடமை இல்லாத நேரம். அப்போ மதீனாவில் இஷாவுக்கு எல்லாரும் பள்ளிக்கு வந்துட்டாங்க, வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிச்ச நேரமாக வரலை, பெண்களும் தூங்கிட்டாங்க, பிள்ளைகளும் என்ன செய்கிறாங்க தூங்குறாங்க, ஆண்களை சிலர் சாய்ந்து தூங்க ஆரம்பித்தார்கள், மிச்ச நேரம் ரசூலாங்க வரலை. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள்.
வந்து பார்த்து விட்டு சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது உங்களுக்கு கஷ்டம் இல்லை என்றால் இந்த நேரத்தில் இஷா தொழுவதைத்தான் நான் விரும்புகிறேன் ரசூலுல்லாஹி சொன்னான். உங்களுக்கு கஷ்டம் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு, அதாவது லௌலா அன் அஷுக்க அலா உம்மத்தி லஜஅல்துல் இஷா ஆகிரல் லைல், அதாவது இரவுடைய கடைசி நேரத்தில் நான் என்ன செய்திருப்பேன், நான் மக்களுக்கு ஆக்கியிருப்பேன், கஷ்டம் இல்லை என்று சொன்னால் சொல்லிட்டு சொன்னாங்க. நல்ல செய்தி உங்களுக்கு சொல்கிறேன், இந்த நேரத்தில் உங்களை தவிர எவர்களும் விழித்தவர்களாக இல்லை, இந்த தொழுகைக்காக எவர்களும் விழித்தவர்களாக இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெண்கள் பிள்ளைகள் இருந்தும் ரசூலுல்லாஹி ஒரு முறை தான் செஞ்சு காட்டினாங்க, அப்படி எல்லா முறையும் ரசூலுல்லாஹி செய்யலை. ஆனால் ரசூலுல்லாஹி அந்த நேரத்தில் விழிக்கிறது என்ன செய்தார்கள், விழித்து தொழுவதை விரும்பினார்கள். இஷாவையாவது பிந்தி வச்சு, கடமையான தொழுகையாவது பிந்த வச்சு அந்த நேரத்தில் தொழட்டும் என்று ரசூலுல்லாஹி ஜமாத்தா தொழுவதாக இருந்தா, அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, வித்தருடைய தொழுகையை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பாராட்டி சொன்ன ஒரு தொழுகை, இவ்வளவு ஆர்வமூட்டி சொன்ன ஒரு தொழுகை, அட்லீஸ்ட் நாங்கள் சுபகு நம்ம முதல் கட்டம் என்று நம்ம தொழாத மக்களாக இருந்தால், தொழணும் என்று பலவன் நினைத்தோம் சொன்னால், நம்ம சுபகுக்கு பின் சுபகுடைய நேரம் நம்மளை தூங்க வைத்திரும் என்று சொன்னால், நாங்கள் இரவுல தொழுதுட்டு படுக்கக்கூடிய ஒருவன், படுக்கைக்கு போவதற்கு முன்னால தொழக்கூடிய நிறைய சகோதரர்கள் இருக்கிறாங்க, இந்த மூன்று ரகாத் தொழுட்டு தூங்கக்கூடிய சகோதரர்கள், அந்த மாதிரியாவது அட்லீஸ்ட் படுக்கைக்கு போவதற்கு முன்னால ஒரு மூன்று ரகாத் நம்ம என்ன செய்வது, தொழுந்து கொள்வது. குடும்பத்துக்கே நம்ம தொலைப்பழக்கம் நினைச்சோம்னு சொன்னா அந்த குடும்பத்தை வச்சு என்ன செய்யலாம், ஜமாத்தா தொலை முடிந்த ஒரு தொழுகை, இது வீட்டில் ஜமாத்தாக தொலை முடிந்த ஒரு தொழுகை, அப்படியாவது நம்ம என்ன செய்யலாம், தொலைப்பழக்கலாம். அந்த பழக்கம் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது போன்று, அதாவது அல் ஹைரு ஆதா, ஹைர் இருக்குதே நல்லது என்று புரிகிறது இருக்குதே, அது எப்படி புரியுவாங்க தெரியுமா, நீங்க பழக்கப்படுத்துறதுல, நீங்க எதை பழக்கப்படுத்தி இருக்கிறீர்களோ அதுதான் அந்த பிள்ளைக்கு நல்லது, நீங்கள் எதை பழக்கப்படுத்தவில்லையோ அது அந்த பிள்ளைக்கு கெட்டது. அது நல்லது என்பது அசல்ல இருந்தாலும் கூட நீங்க எதை பழக்கிறீங்களோ அதான் ஹைர். நீங்க சில மக்களை நீங்கள் பார்க்கலாம், அஞ்சு நேரம் ஜமாத்துக்கு போயிடுவான், ஆனா எல்லா பாவம் அவன்றைக்கு எல்லா முசீபத்தையும் செய்வான், ஆனா இந்த தொழுகிட்ட தொப்பியை போட்டுட்டு பள்ளிக்கு ஓடிடுறது, எப்படி அந்த பழக்கம் வந்ததுன்னு ஆச்சரியப்படலாம். நல்லா இருக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் இந்த இப்போ போவோம் இப்போ போவோன்றிருப்பாங்க, அவன் பாங்க சொன்ன பாங்க சொல்லிட்டு போயிடுவான், யாருக்காவும் அவன் செய்யல, ஆனா தொழுகிற வளமே இருக்குது. எங்க இது வந்து நினைக்கிறீங்க, இதுதான் அல்ஹைரு ஆதா, குடும்பம் பின்னணி அவன் ஊர் அல்லது அந்த ஜமாத், ஏதோ ஒரு பழக்கத்தில் அவன் தொழுகைக்கு என்ன செய்திருப்பான், பழக்கம் இருக்குதே பழக்கத்தை உருவாக்குற, நாங்க தான் உருவாக்குறோம். நீங்க வீட்டில் எதை செஞ்சுட்டு வாரீங்களோ அதை அந்த பிள்ளை பார்த்தே வளரும், இதுதான் கயிறு, இதுதான் வளமை. இல்லை இந்த மாதிரியான நிலைமை நீங்கள் பார்க்கலாம், இந்த சமுதாயத்தில் அஞ்சு நேரம் தொழுகை விடுவான், ஜும்மா விட மாட்டான். அது ஏன் ஜும்மா விடலை, அந்த ஜும்மாவை வந்து சில பெற்றோர்கள் என்ன செய்திருப்பாங்க, ஜும்மா மட்டும் பழக்கியிருப்பாங்க, ஜும்மா வேண்டும், ஜும்மா விட்டியோ நீ முஸ்லீம் அல்ல, பெருநாள் தொழுகை நீ விட்டி, நிறைய அஞ்சு நேரம் தொழாதவங்கலாம் பெருநாள் தொழுகை விட மாட்டான். ஏன், பெருநாள் தொழுகை நிறைய ஹதீஸ் வந்திருக்குதா, பெருநாள் தொழுகை விட்டால் இவ்வளோ பெரிய பாவம் வந்திருக்குதா, இல்லை அஞ்சு நேரம் தொழுகைக்கு அவ்வளோ பாவம் வந்திருக்குது விட்டா, ஆனால் அது படலை, இது பண்ணிச்சே ஹைரு ஆதா, நீங்கள் பழக்கிறது தான், பழக்கம் தான் அதை என்ன செய்கிறது, அதை உருவாக்குகிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இரவு தொழுகையிலே ஒரு உதாரணம் எடுங்க, ரமலான் வந்து பெண்கள் ஜமாத்து போய் பள்ளிக்கு தொழுவாங்க, அதை தொலாட்டி பாவம் நினைக்கிறதுனே பேர் இருக்கிறாங்க, ரமலான் வந்து இந்தால் தராவி தொழலேன்னு, ரமலான் வந்து பள்ளிக்கு போகலன்னு பெண்களை கூட என்ன அதை வந்து தவறாக பார்க்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, தராவிக்கும் வரமாட்டாங்கன்னு சொல்லி, ஆனால் அஞ்சு நேரத்தை பற்றி எந்த கவனம் இருக்காது, எப்படி அந்த இந்த சமுதாயம் பழக்கி செய்யுது. அப்போ நம்ம அந்த ஒரு செய்தியை பழக்கத்துக்கு கொண்டு வருவதாக இருந்தால் அட்லீஸ்ட் நாங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக என்ன செய்ய வேண்டும், அது குடும்பம் காணக்கூடிய அமைப்பில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இயன்றளவு இந்த வித்திர் என்ற தொழுகையில் ஒரு கவனம் எடுக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இது இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மத்தியில் மிகவும் வலியுறுத்தப்பட்ட பகுதி. நபி அவர்கள் விடாமல் தொழுத, பிரயாணத்திலும் ஊரில் தங்குற நேரத்திலும் விடாமல் தொழுத ஒரு தொழுகை, சுபகுக்கு முன்னால் இரண்டு ரக்காத்துக்கள், வித்திர் தொழுகை, இது ரெண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலும் விட்டதாக இந்த செய்தியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தை விளங்கி அதை அதன் வடிவில் புரிந்து அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த இறையச்சத்தை இறைவன் தந்தருள் புரிவானாக.